வெள்ளியை முன்னிட்டு தமராக்கி நாடு ஏரைக்காத்த அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை அருகே தமராக்கி நாட்டு அம்பலத்தார் வணங்கி வரும் பழமையான அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் பூஜைகள் செய்வதற்கு உரிய அற்புதமான மாதம், விவசாயத்திற்கு நீர்வரத்து அதிகரிக்கும் மாதம், நீரின்றி அமையாத உலகு என்று நமக்கு உணர்த்தும் மாதம், கால சர்ப்ப தோஷம் முதலான தோஷங்கள் நீங்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், இல்லத்தில் சந்தோஷங்கள் பெருகும், எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி தந்தருள்வாள் ஐதீகம் வழிபாடாக ஏழை காத்த அம்மனை வழிபாடு செய்து வருகின்றனர். நேற்று இரவு ஆடி மாத கடைசி வேலையை தொடர்ந்து அம்மன் கோவில் வளாகத்தில் 400 மேற்பட்ட பெண்கள் முன்னதாக சுவாமிக்கு மகா அபிஷேகம், மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. உற்சவர் வெள்ளி கவசத்தில் காட்சி அளித்தார். பூஜையின் நிறைவாக அனைத்து பெண் பக்தர்களுக்கும் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவிலின் பரம்பரை தமராக்கி நாட்டு அம்பலத்தார்கள் தலைமையில் திருக்கோவிலின் அம்பலத்தார் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மற்றும் ஊழியர்கள் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மகாலட்சுமியே சொல்லுங்க. பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையீரா பரமபதமாய சந்தில் மொரு